ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் அப்டேட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனல்ல அழகான இறால் மீன்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய இரண்டாம் பாகம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வரக்கூடிய இறால் மீன்களும் ரொம்பவே அழகா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. கிளவுன் அனிமோன் ஸ்ட்ரிம்ப். இந்த இறால் மீனை கிளாஸ் அனிமோன் ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறால் மீனோட மேல பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூல டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ் சுத்தி ஒயிட் கலர்ல சர்க்கிள் இருக்கும். இதுங்க பசிபிக் மற்றும் இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை சுத்தி தான் உயிர் வாழுதுங்க. இதுங்க வந்து ஜெல்லி பிஷ் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உயிர் வாழுதுங்க. இதை வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜெல்லி பிஷுக்கு தேவையான உணவை இந்த இறால் மீனும், இறால் மீனுக்கு தேவையான உணவை ஜெல்லி பிஷும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இதுங்க அதிகபட்சமா 1.8 இன்ச் நீளம் வரைக்கும் வளரும். இதுங்க தண்ணியோட மேற்பரப்புல தான் அதிகமா வாழும். காரணம் என்னன்னா, தண்ணியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய பாசி, குட்டி குட்டி ஒட்டுண்ணிங்க, தாவரங்கள், இது எல்லாத்தையும் தான் இந்த இறால் மீன் சாப்பிட்டு உயிர் வாழும். பெடர்சன் ஸ்ட்ரிம்ப். இந்த வகை இறால் மீனுங்க கரீபியன் கடல் பகுதிகளில் தான் அதிகமாக வாழுதுங்க. இருந்தாலும் ஒரு சில பெடர்சன் இறால் மீன் கூட்டங்கள் வந்து பெர்முடா கடல் பகுதிகளிலையும் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுங்களோட உடம்பு டிரான்ஸ்பரண்டாகவும், அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய உடம்புக்கு மேலே வயலட் மார்க்கிங்கும் இருக்கும். இந்த இறால் மீன்களோட ஆண்டனா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இதுங்க அதிகபட்சமாக 1.5 இன்ச் நீளம் வரைக்கும் தான் வளரும். இதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு குட்டி குட்டி பூச்சிகளும் பாசிகளும் தான். இந்த பெடர்சன் இறால் மீன்களில் ப்ளூ, ஒயிட், கிளிஸ்டர் கிளியர், வாட்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லி 3 கலர்ஸ்ல இறால் மீனுங்க இருக்குங்க. செக்ஸி ஸ்ட்ரிம்ப். இந்த வகை இறால் மீனுங்க இந்தோ வெஸ்ட் பசிபிக்லையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இருக்கக்கூடிய அனிமோன் அப்படின்னு சொல்லப்படுற கடல் பூக்கள் மற்றும் பவளப்பாறைகளை சுற்றிலும் தான் அதிகமாக உயிர் வாழுதுங்க. இதுங்க அதிகபட்சமாக 1.5 இன்ச் நீளம் வரைக்கும் தான் வளரும். இதுங்களோட உடம்பு ஆலிவ் ப்ரௌன் கலர்லையும், அந்த ஆலிவ் ப்ரௌன் கலருக்கு மேலே ஒயிட் பேச்சஸும், அந்த ஒயிட் பேச்சஸை சுற்றி ப்ளூ லைன்ஸும் இருக்கும். ஸ்கார்லட் ஸ்கங்க் ஸ்ட்ரிம்ப். இந்த வகை இறால் மீனுங்க கிளீனர் ஸ்ட்ரிம்ப் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. இதுங்க வந்து மற்ற மீன்களோட உடம்பு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மீன்களோட உடம்பு மேலே இருக்கிற குட்டி குட்டி ஒட்டுண்ணிங்க, செத்து போன செல்கள், இது எல்லாத்தையும் சுரண்டு தின்னு உயிர் வாழுங்க. இதுங்க அதிகபட்சமாக 2-2.5 இன்ச் நீளம் வரைக்கும் வளரும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க கடலோட அடி ஆழத்தில், அதாவது 130 அடிக்கும் கீழே தான் உயிர் வாழுங்க. இதுங்களுக்கு 10 ஜோடி கால்கள் இருக்கு. பேல் ஆம்பர் கலரில் தான் இதுங்க அதிகமாக உயிர் வாழுங்க. மேண்டிஸ் ஸ்ட்ரிம்ப். இந்த வகை இறால் மீனுங்க பிரைட் கலர்ல பாக்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க. இதுங்கள்ல ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன், ரெட் அப்படின்னு 4 விதமான கலர் காம்பினேஷன்ல இறால் மீனுங்க இருக்குங்க. இதுங்க இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் தான் அதிகமாக வாழுதுங்க. இந்த இறால் மீன்களோட மண்டையை விட கண்ணு தான் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி பெருசா முட்டை கண்ணு மாதிரி பிரிங்கிக்கிட்டு இருக்கிற கண்ணுல மொத்தம் 12 கலர் ரிசெப்டார்ஸ் இருக்கு. 12 கலர் ரிசெப்டார்ஸ் அப்படின்னா, இந்த இறால் மீன்களால மனிதர்களை விட ரொம்ப தெளிவா கலரை பிரிச்சு பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கே வெறும் 3 கலர் ரிசெப்டார்ஸ் தான் கண்கள்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த அழகான இறால் மீன்கள்ல உங்களை கவர்ந்த இறால் மீன் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம அமேசிங் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.